அதுல அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் படுகொலையில இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் செல்வ பெருந்தொகைக்கு தொடர்பு இருப்பதாக வெளியாகிய செய்தி குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நண்பர் ஆடிட்டருடைய படுகொலையை புனர் விசாரணை செய்ய வேண்டும் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி ஜெய்சங்கர் அவர் ராகுல் காந்திக்கு 4 பக்க கடிதமே எழுதியிருக்கார். அதுல அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் படுகொலையில இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு சம்பந்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கார். அன்னைக்கும் டால்பின் ஸ்ரீதர் தான் என் கூட இருந்தார், இன்னைக்கு இருக்கார். இது ஒரு ரேர் காம்பினேஷன் நினைக்கிறேன் நான். ஆகவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை என்கின்ற கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதா இருக்கு. ஆகவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் 5 கட்சி அமாவாசைன்னு. ஏன்னா முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார், அப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தார், இப்போ லாஸ்ட் ரெஃப்யூஜாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கார். ஆகவே இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளவர் ரொம்ப எவனாவது பேசினான்னு வச்சுங்களேன், அப்போ ஏதோ பின்னாடி இருக்குன்னு தெரியுது. ஆகவே இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஹெச் ராஜாவை பற்றி எல்லாம் ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்கார். அதுல இருந்தே தெரியுது இவர் பின்னாடி ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுது. ஆகவே திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் ஆனவங்க அவங்களோட போன்ல பேசினவங்களெல்லாம் இவங்க கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனா இவரோட செக்ரட்டரியா அஸ்வத்தாமன் அட்வொகேட் செல்வத்தோட செக்ரட்டரி தானே, இளைஞர் காங்கிரஸுக்கும் நிர்வாகி, இவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டாகவும் இருந்தார். ஆகவே அவரே இதுல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். அப்படி இருக்கிறச்ச செல்வம் இஸ் அட் லார்ஜ்ங்கிறது நமக்கு வந்து கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு. சோ அவரை முறையான விதத்துல விசாரிக்க வேண்டும், மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.